ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். தக்காளி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பிடிக்கும் தக்காளி தான் இது. தக்காளி நிறையா இருக்குது, தக்காளி சாதம் ஆக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு தாளிக்கிறது நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் ஊற்றி தாளிச்சா பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சுமல் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அனாசிப்பூ இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம். இது நல்லா பொரியட்டும். காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். புதினா மணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை சுமூடு போயிடுச்சு. தக்காளி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் எப்படிதான் தக்காளி, இது நாட்டு தக்காளி அப்படிங்கிறதால தக்காளி கொஞ்சமாக போட்டாலே புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். தக்காளி இது சேர்த்துக்கலாம். இது நாட்டு தக்காளி அப்படிங்கிறதால புளிப்போட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நம்ம எடுத்துக்கிற அரிசி அளவுக்கு தக்காளி கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். கனி மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்தளவு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கலாம் அப்படின்ற தண்ணி கொஞ்சம் நம்ம கலந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால காரத்தோட நான் ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கேன். உங்களுக்கு காரத்தோட உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பொன்னி பச்சை அரிசி எடுத்து தான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதே டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றிருக்கேன். இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு குறைவாக வேணும்னா இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் வித விதையாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி போதும். இப்போ எங்களுக்கு வந்து இந்த தக்காளி சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க, இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொதி வரட்டும். அது வரைக்கும் குக்கர் மூடி வச்சு இப்படி மேலாக மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றின தண்ணி கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி சாதத்துக்கு உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உப்போட அளவு பத்தாது, அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். பச்சை அரிசி பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கேன். இந்த அரிசி எடுத்துருக்கேன். பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். மூடி வந்து ஃபுல்லாக மூட வேண்டாம், மேலாக நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். இப்போ அரிசி வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்துருக்கு. ஃப்ளேமை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். குக்கர் மூடி வச்சு லாக் பண்ணியாச்சு. ஃப்ளேமை வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏர்லாம் போயிடுச்சு பாருங்க. தக்காளி சாதம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம தண்ணியோட அளவு கொஞ்சம் அரை டம்ளர் அளவு ஜாஸ்தியாக வச்சோம். இந்த தக்காளி சாதம் லைட்டாக குறைவாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம செஞ்ச தக்காளி சாதத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவிச்ச முட்டை
ஆனியன் ரைத்தாவில் பச்சை திராட்சை பழத்தை வந்து அதையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஆனியன் ரைத்தாவும் இது கூட வச்சுக்கலாம். தக்காளி சாதமும் அவிச்ச முட்டை ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.